ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு காலையிலே எழுந்திரிச்சு வீடு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து தமிழ் வருடப்பிறப்புங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சேன், மற்ற டயத்தில் கொஞ்சம் லேட்டாக தான் இருப்பேன். நான் காலையிலே எழுந்திரிச்சு வாசலாம் துவைச்சிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு அப்புறம் வெளியில் ட்ரெஸ்ஸு ஊற வச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சிட்டு அடுப்பெல்லாம் துடைச்சிக்கிட்டு இருக்கேன். வீடு துடைக்கணும் அதோடு இருக்குது. இவங்க இப்போ தான் எழுந்திரிச்சு வந்தாங்க, எந்திரிச்சு வந்து தான் வீடு எடுத்துட்டுருக்காங்க. வீடெல்லாம் நீட் பண்ணிவிட்டு நம்ம காலையிலே வந்துட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வந்துட்டு என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். எங்கள் மாமா ஊரில் வந்துட்டு எங்கள் மாமா வீடு வந்து குளம் குத்துக்க எடுத்திருக்காங்க. அது வந்துட்டு 4 வருஷத்துக்கும் 5 வருஷத்துக்கும் மாமா குத்துக்க எடுத்திருக்காங்க. இன்றைக்கி எங்கள் ஊர் சைடு வந்துட்டு நான்வெஜ் தான் அதிகமாக செய்வாங்க தமிழ் வருட பிறப்புக்கு. அதனால் இன்றைக்கி குளம் வந்து இன்றைக்கி தான் மீன் பிடிச்சதாக வந்து 5 மணிக்கே ஃபோன் பண்ணாங்க மாமா வர சொல்லி. வீடியோ எடுத்துக்கலாப்பா வாங்கப்பான்ட்டு இவங்க 5 மணிக்கு அடித்தாரு, 6 மணிக்கு அடித்தாரு, இருந்தா வர இருந்தா வரன்ட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. அதான் இப்போ வீடியோலாம் எடுக்க முடியாது, வந்து மீன் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால இப்போ போயிட்டு மீன் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ள மீன் போயிட்டு அங்கே அரசூரில் தான் போய் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ள நான் வீடியோ தொடச்சிட்டு குளிச்சுட்டு கிளம்பிடுவேன். பாப்பா ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம வந்துட்டு இந்த புது வருஷத்தில் வந்துட்டு நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கணும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கணும்ட்டு கடவுளை வேண்டிப்போம். நாங்கள் நீ காலையிலே வந்துட்டு எப்போ மாதிரி வீடு எல்லாமே நீட் பண்ணிவிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் போகிறோம். எங்கள் குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னா பைங்கா நாட்டில் வந்துட்டு வேம்புடையார் கோயில் தான் எங்களோட குலதெய்வம். அங்கே தான் போகிறோம். காலையிலே கிளம்பிட்டோம். நாங்கள் வந்துட்டு 10 மணிக்கெலாம் போயிட்டு வந்துடுவோம். போயிட்டு வந்து லஞ்ச் பண்ணுறதெல்லாம் காலையில் 10 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மதிய சமையல் எடுக்கிறதெல்லாம் வீடியோ எடுப்போம் சீக்கணும், ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் மணி இங்கே 10:30 ஆகிடுச்சு. இனிமேல் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நாங்கள் கெழுவத்தூருக்கும் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வருவோம். நாங்கள் போயிட்டு வருவோம். நான் வீடெல்லாம் நீட் பண்ணிட்டேன்னு நீங்கள் நம்பணும் இல்லை, அது பாருங்க எல்லாரும் நீட் பண்ணிட்டு வாங்கப்பா. இதெல்லாம் நீட் பண்ணியாச்சு, இப்போ நாங்கள் கிளம்ப வேண்டியதான் கோயிலுக்கு. பூஜை ஜாமம்லாம் நைட்டே நான் கழுவிட்டேன். நேத்தியே நல்லா கழுவிட்டு சாமி ஃபோட்டோ எல்லாம் தொடச்சி ரெடியாக வச்சுருக்கேன். பூ இன்னும் வாங்கிட்டு வரல, வர்றப்ப தான் பூ வாங்கிட்டு வரணும். வந்து தான் பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிடணும். எப்போ மாதிரி நிறைய முடிச்சிட்டோம். அப்புறம் முக்கியமாக வந்து உங்கள்கிட்ட கேட்கலையே, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? ட்ரெஸ் பக்கத்து வீட்டு காமௌண்ட் இல்லை, எல்லாத்தையும் அலசி காய வச்சுட்டு காய வச்சாச்சு. இந்த ட்ரெஸ் வந்துட்டு எங்கள் அக்கா 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எடுத்து கொடுத்தது. நான் வந்துட்டு கரெக்டாச்சு ப்ளவுஸ் வந்து தைக்காமலே இருந்தது, இப்போ தான் தைச்சிருந்தேன். இன்றைக்கி வந்து சித்திரகனி திருப்பூரில் வந்துட்டு என்ன சொல்லுவோம், சித்திரகனின்னு சொல்லுவோம். சித்திரகனிக்கு வந்துட்டு அங்கே வந்து நான் அந்த பீஸ் வெட்டுவரில் ட்ரிம்மிங் அந்த இது கட் பண்ணுவல அப்போ கட் பண்ணி காமௌண்டில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு புது ட்ரெஸ் எடுத்தோம். நான் அங்கே இருக்கிற 4 வருஷமும் இந்த சித்திரை ஒன்றுக்கு புது ட்ரெஸ் தான் எடுத்து போடுவோம். ஆனால் இங்கே ஊருக்கு வந்துட்டு சித்திரை ஒன்றுக்கு புது ட்ரெஸ் எடுக்கிறதே இல்லை, அப்படியே போயிடும். ஆனால் இன்றைக்கி நான் நினைக்கவே இல்லை நம்ம புது ட்ரெஸ் போடுவோம்னு நான் போட்டுட்டேன். நல்லாயிருக்கா என்னோடய சேர் நல்லாயிருக்கான்னு கவனத்தில் சொல்லுங்கள். நான் மட்டும்தான் புது ட்ரெஸ் போட்டிருக்கேன், அவங்க பழைய ட்ரெஸ் தான். எப்போதும் பழைய ட்ரெஸ் தான். நீங்கள் பழைய ட்ரெஸ்னால் எடுக்கிறப்ப அது புது ட்ரெஸ் தானே? எனக்கு எங்க அக்கா எடுத்து கொடுத்த மாதிரி நீங்களும் உங்க சிஸ்டர் பிரதர் எல்லாம் கேட்டு புது ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. ஏ உங்க அக்கா வணங்க மட்டும் எடுத்து கொடுப்பாங்களே? வணங்க மட்டும் தான் எடுத்து கொடுப்பாங்க. சரி கிளம்புமா. அவளு இதுதான் எங்கள் குலதெய்வ கோயில். கோயிலுக்கு வந்துட்டோம். காலையிலே இன்றைக்கி பூஜை நடந்திருக்கு. நாங்கள் எப்போவுமே எப்போ வந்தாலுமே அன்றைக்கி பூஜை நடக்கிற மாதிரி தான் இருக்கும். பூஜை நடந்துக்கிட்டு இருக்கிற டயத்தில் வருவோம். இன்றைக்கி வந்துட்டு ஆனால் பூஜை முடிஞ்சிருச்சு, காலையிலே முடிஞ்சிச்சு போல். அதனால அன்றைக்கி வந்து நல்லா மன திருப்தியாக நல்லா சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போய் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ எல்லாம் நாங்கள் நிறைய கோயிலுக்கு நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோயில் சொல்லுவாங்க. நிறைய கோயிலுக்கு போனாலுமே குலதெய்வ கோயிலுக்கு வந்தால் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் எனக்கு அப்படியே ஆத்திரமாக இருக்க மாதிரி இருக்கும். அது யானே தெரியல, ஒரு மாதிரி நம்ம மனசு விட்டு வேண்டுனா இப்படி ஒரு ஆத்திரமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நல்லா சாமி கும்பிட்டுட்டு போய் வீட்டுக்கு கிளம்புறோம். நம்ம நிறைய கோயிலுக்கு நம்ம போவோம், அப்போ நல்லா அப்போயும் நல்லா வேண்டிக்கிட்டு தான் வருவோம். ஆனால் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வர்றப்ப தான் நம்மளை அறியாமல் ஒரு உணர்வு ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரியே இருக்கும். எப்போவுமே எங்களுக்கு அப்படி தான் இருக்கும்.
இங்கே வந்துட்டு நாங்கள் வர்றப்போ ஐயா பூசாரியாக இருப்பாங்க. அப்போ வந்துட்டு மாமாவையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவங்க பையனான்னு கேட்டுட்டு அப்போ கேட்குறப்ப எனக்கு அப்படி ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலே வந்துடும். அது மாதிரி பணம் யாரும் இல்லை. ஆனால் நல்லா சாமி கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். போயிட்டு இப்போ கிழவத்தூர் போயிட்டு நிறைய போகலாம். போயிட்டு பசங்களை பார்த்துட்டு நிறைய போவோம். அக்காலாம் வந்துட்டு திருப்பதி போயிருக்காங்க. ஆனந்தி அக்கா மாமா மாமியெல்லாம் கலா அக்கா பசங்க தான் வீட்டில் இருப்பாங்க. போயிட்டு பார்த்துட்டு அப்படியே நம்ம போகலாம். அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அது எதுக்கு நான் இங்கே வந்தால் தான் அப்படி ஒரு ரொம்ப ஃபீல் ஆகுது. வேறு எந்த கோயிலுக்கும் போனாலும் நல்லா வேண்டிப்போம், ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வர்றப்ப அப்படி நம்மளை அறியாமல் ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு எப்போவுமே. ஏன்னு தெரில. அடுத்த மாசமா வெயில் தாங்கல. மணி 11 ஆயிடுச்சு. நாங்க வரப்ப ஐஸ்கிரீம் எழுதும் ரெண்டு பிளேவர். நீங்க இப்படியே மாத்தீங்க தெரிஞ்சுதான் நான் ரெண்டு பிளேவர் ரெண்டு ரெண்டு வாங்க. வெண்ணிலாவும் ஸ்பட்டர் ஸ்காட்ச் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம். பாப்பா எத்தனை நாள் ஸ்கூல் லீவு? நீ லீவ் இல்லையா? எக்ஸாம் நடக்கா? சரி எப்போ வரீங்கன்னு சொல்லுங்க. சுத்தி வந்து அரைச்சு போறேன். லீவ் விட்ட உடனே விட்ட உடனே நீ சொல்லிட்டு போன் பண்ணு. சித்தப்பா தான் இருக்கிறாப்பா. நாங்க கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். வந்து சாப்பிட்றோம். அக்கா மாமாலாம் கொலையை மீன் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்க ஊர்ல வந்துட்டு எங்க ஊர் குளத்துல வந்து மீன் பிடிப்பாங்க. நீங்க அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. வருஷம் வருஷம் வந்துட்டு இது ஊருக்கான பொது குளம். ஏலம்லாம் விட மாட்டாங்க. அந்த குளத்துல வந்து ஊர்காரங்க அப்படியே சேர்ந்து மீன் வாங்கி அந்த குளத்துல விடுவோம். அது நல்லா ஒரு வருஷம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா மீனெல்லாம் பெருசாயிடும். அதை வந்து பிடிச்சி அப்படியே எங்கள் தெருவில் உள்ளவங்க வந்து பிரித்து ஒவ்வொரு பாக்கம் ஒவ்வொரு ஃபேமிலிக்குன்னு இவ்வளோ ஒன்று பாக்கம் பிடிச்சிக்குவாங்க. அந்த இது நீ தான் பிடிச்சிருக்காங்க. அதான் மாமா அக்காவும் அங்கே வந்துட்டு மீன் கொள்ளையில சுத்தம் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் நாங்கள் அந்த பக்கம் போகல. சித்தி கிராமின் பெருசு அங்க அங்க அம்மா அம்மாச்சி சாந்தா அம்மாச்சியோட தம்பி வீடு இருக்குல்ல அங்க அரசூர்ல. அவங்க குளத்துல மீன் பிடிச்சாங்களா அதனால கிராமின் கொடுத்துருக்காங்க. சித்தியை கடையிலேயே கொடுத்து கிளீன் பண்ணி வீட்டுல வச்சுட்டு இருக்கேன். இல்ல இல்ல ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேணாம் கண்டிப்பா. கொஞ்ச நேரம் உயிர் மீன் தானடி நீ தான் வந்து வீடு ஒரு மணி நேரத்துல அப்புறம் சரி என்னைக்கு வர்றாங்க தெரியுமாண்ணா? இன்னைக்கு வர ட்ரெயினே இருக்கும். இன்னைக்கு வர ட்ரெயினே நேத்து நைட்டு தானே பாப்பா வண்டி ஏறினாங்க. காலையில நாங்க
நாங்கள் வந்துட்டு இப்போ குலதெய்வ கோயிலுக்கெலாம் போயிட்டு கழுவத்தூரும் போயிட்டு நாங்கள் ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த இடம் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு வெயில் காலமாக ரொம்ப வறட்சியாக இருக்கா. இப்போ எங்கள் ஊருக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. ஒரு ரெண்டு மூணு இடம் இதே மாதிரி இருக்கும். வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததா சரின்னு சரி நிற்போம், நின்று கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு போவோம் அப்படின்னு தான். இன்னொரு ரீசன் இருக்குது இந்த இடத்துல. நம்ம சேனலில் வந்துட்டு 9 மில்லியன் போன வீடியோ இந்த இடத்துல போட்டது தான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ. சரி நமக்கு ராசியான இடத்துல நல்ல நாள் அதுவும் வருஷத்தில் முத நாள் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போவோம் அப்படின்ட்டு தான் நிற்கிறோம். அப்போவும் இதே மாதிரி போர் ஓடிட்டு இருந்துச்சு தான் நானும் பெரியப்போ அந்த வீடியோவில் வந்திருப்போம். நல்லாயிருக்கு வெயிலாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா இயற்கையாக. வீட்டில் வெளியிலலாம் உட்காந்துருப்போம் இந்த மாதிரி காற்றடிக்குதா இல்லை இல்லை, ஆனால் இந்த ஒரு காற்றே தண்ணிதான். அதான் கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு அப்படியே போவோம். ஏன் ஏதாவது சாட்சி வீடு இருக்குங்க, சூப்பராக இருக்குது. எங்கள் ஊர் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த வெயில் காலத்தில் எப்படி எங்கள் ஊர் பச்சை பசேர்னு சூப்பராக இருக்குது. எங்களுக்கு இந்த இடம் ராசியான இடமாயிருச்சு. ஒரு வாழை மட்டும் பாருங்க, குட்டியோண்டு இருக்குது. ஒரு வாழை மட்டும் குட்டி வாழை மூணு சீசன் எல்லாமே வந்துருச்சு. மூணு சீசன் எப்படி இருக்கு தண்ணி? பிடிச்சி கட்டி போடுற போறாங்க, பயகாரங்க வர்றாங்க பிடிச்சி கட்டி போடுற போறாங்க. வாங்க வந்து வீடியோ எடுத்தோம், தண்ணி குடித்தோம், கொஞ்சம் நாளைக்கு நிற்கிறோம். அப்படி போயிடணும். அதை பறிக்க இதை பறிக்க அந்த மாதிரி பண்ணால் தான் யாரும் விட மாட்டாங்க. சரி அப்படியே போமாங்க. போகலாமா? அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாமா? தேவிலாங்க இன்னைக்கு வந்துட்டு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு. எங்களுக்கு காலையில் இப்போ மணி என்ன, கரெக்டாக 12:01 ஆகுது. காலையிலேருந்து 12 மணி வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணோங்கிறத அந்த வீடியோவில் பார்க்குறீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ வந்துட்டு இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புது வருஷத்துலேருந்து எல்லாம் எனக்கு நல்லதாகவே நடக்கட்டும்ட்டு நீங்களும் வேண்டிக்கோங்க. உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும்னு நானும் மனசார வேண்டிக்கிறேன். இப்போ போயிட்டு நம்ம மதிய சமையல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். பாய்.